ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் டெஸ்ட் 1 சீரீஸ். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த ரெண்டு வீடியோவில் இருக்கக்கூடிய திருக்குறளை வச்சு தான் நான் கொஷின் செட் பண்ணியிருக்கேன். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், அக்கார்டிங் டு ஃபஸ்ட் குறள் பை திருவள்ளுவர், காட் இஸ் டு எர்த் இஸ் கம்பேர்டு வித் ஹியூமன்ஸ் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் எவ்ரி லாங்குவேஜ். திருவள்ளுவரால் 1வது குறளின் கூற்றுப்படி கடவுள் பூமிக்கு ஒப்பிடப்படுகிறார். மனிதர்கள், எழுத்துக்கள், வார்த்தைகள் ஒவ்வொரு மொழியின் 1வது எழுத்து. இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் எவ்ரி லாங்குவேஜ், ஒவ்வொரு மொழியின் 1வது எழுத்து. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் 1 வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு டெஸ்ட் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த குவெஸ்டின், ஃபமைன் சோர் டார்மெண்ட் ஸ்டாக்ஸ் ஓவர் எர்த்ஸ் வாஸ்ட் ஓஷன் கிர்டில் பிளெயின். அக்கார்டிங் டு திஸ் குரல், ஆல்தோ எர்த் இஸ் சரவுண்டட் பை ஓஷன், வித்தவுட் த ஃபாலோவிங் எவ்ரி ஒன் வில் டை ஆஃப் ஹங்கர். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர், இந்த குரலின்படி பின்பற்றுபவை இல்லாமல் பூமி கடலால் சூழப்பட்டிருந்தாலும் எல்லோரும் பசியால் இறந்து விடுவார்கள். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 4ல் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னாலும் பூமியில் இருக்கிற எல்லாருமே இறந்துருவாங்க பசியால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து கெஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் சி, ரெயின் வாட்டர், மழைநீர். அடுத்து, இட் இஸ் த டார்மெண்டர், இட் இஸ் த சேவியர் ஆஃப் த டார்மெண்டர். அக்கார்டிங் டு திஸ் கப்லெட், விச் கேன் ருயின் அண்ட் ரீஸ்டோர் ஹியூமன் ஃபார்ச்சூன், ஃபுட், எஜுகேஷன், ரெயின், நன் ஆஃப் தி எவோ. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த குறளின்படி மனிதனை அழித்து மீட்டெடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. உணவு, கல்வி, மலை எதுவும் இல்லை. இதுக்கு கெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்லேயும் நீங்கள் ஆன்சர் போடலாம், லைவாக டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, மலை. அடுத்தது, திங்ஸ் ஹார்ட் இன் த டூயிங் வில் கிரேட் மென் டூ, அக்கார்டிங்லி தோஸ் ஹூ கேனாட் டூ ஹார்ட் திங்ஸ் இஸ் கால்ட் அஸ். கிரேட் மேன், ஃபூல்ஸ், மீன் எஸ்டியூ, நன் ஆஃப் தி எபோ. செயற்கரிய செய்வார் பெரியர், அதன்படி கடினமான காரியங்களை செய்ய முடியாதவர்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. பெரிய மனிதர்கள், முட்டாள்கள், சராசரி விளக்கு எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் சி, மீன் எஸ்டியூ, சராசரி விளக்கு. தயர் சில்ட்ரன்ஸ் விஸ்டம் கிரேட்டர் தென் டேஷ், அக்கார்டிங்லி த நாலேஜ் ஆஃப் சில்ட்ரன் இஸ் மோர் பிளீஸிங் ஃபார் பேரண்ட்ஸ் டு த வேர்ல்டு புவர் நன் ஆஃப் த எபோ. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, அதன்படி குழந்தைகளின் அறிவு யாருக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள், உலகிற்கு ஏழை எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, உலகிற்கு. ஃபார் கிரேட்டர் ஜாய் ஷீ ஃபீல்ஸ் தென் வென் ஹர் சன் ஷீ போர், அக்கார்டிங்லி வென் வில் ஷீ ஃபெல்ட் மோர் ஹாப்பி தென் அவர் பர்த். வென் ஹீ கம்ப்ளீட்ஸ் எஜுகேஷன், வென் ஹீ இஸ் இன் லவ், வென் ஹீ இஸ் கால்ட் வைஸ், நன் ஆஃப் தி எபோ. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன்மகனை, அதன்படி எங்கள் பிறப்பை விட அவள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பாள். அந்த குழந்தை பிறக்கிறத விட எப்போ அந்த தாய் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அவர் கல்வியை முடிக்கும்போது, அவர் காதலிக்கும் போது, அவர் புத்திசாலி என்று அழைக்கப்படும் போது, மேற்கூறிய எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவர் புத்திசாலி என்று அழைக்கப்படும் போது. அடுத்து, த லவ்லெஸ் டு தெம்செல்ஸ் பிலாங் அலோன், அக்கார்டிங்லி தோஸ் ஹூ பொசஸ் லவ் வில் கன்சிடர் தே வோன்ட் கிவ் எனி திங் டு எனி ஒன், தே வில் கிவ் தேயர் போன்ஸ் டு அதர்ஸ், நெவர் கேர்ஸ் ஃபார் எனி ஒன், ஆல் தே போ. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார், அதன்படி அன்பு வைத்தவர்கள் அப்படி இருப்பார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டேன், அவர்களின் எலும்புகளை மற்றவர்களுக்கு கூட கொடுப்பார்கள், ஒருபோதும் யாரையும் கவனிப்பதில்லை, மேலே உள்ள அனைத்தும். அன்புடையவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர் ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, அவங்களோட எலும்பு கூட மற்றவங்களுக்காக கொடுப்பாங்க. அடுத்து, டேஸ் தென் இஸ் த பாடி சீட் ஆஃப் லைஃப் வென் லவ் ரிசைட்ஸ் வித்தின், அக்கார்டிங்லி பாடி ஆஃப் லவ்லெஸ் இஸ் கம்பேர்ட் டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்புடையவங்களோட கம்பேரிசன் கேட்டிருக்காங்க, இப்போ அன்பில்லாதவங்களோட கம்பேரிசன் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எலும்பு தோளால் மூடப்பட்டிருக்கும். அன்பில்லாதவங்களை என்ன சொல்லுவோன்னா, எலும்பு தோளால் இருக்கக்கூடிய ஒரு
மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, டேஸ் இஸ் சாய்ஸ் அடான்மெண்ட், ஆல் பிசைட்ஸ் இஸ் நத்திங் வித். அக்கார்டிங்லி வாட் ஆர் த ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் அ மேன்? ஜுவல்ஸ், ஹியூமிலிட்டி, ஸ்வீட்னஸ் ஆஃப் ஸ்பீச், போத் பி அண்ட் சி. பணிவுடையான் இன்சொலன், ஆதலால் ஒருவருக்கு. மேற்கண்ட குரலின்படி ஒரு மனிதனின் ஆபரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆபரணங்கள், தன்னடக்கம், பேச்சின் இனிமை, பி மற்றும் சி. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, தன்னடக்கமும் இருக்கணும், பேச்சின் இனிமையும் இருக்கணும். அவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது தான் ஒரு ஆர்னமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அக்கார்டிங் டு வள்ளுவர், ஹேவிங் அக்ரிபிள் திங்ஸ் பட் சேயிங் டிஸ்அக்ரிபிள் திங்ஸ் இஸ் லைக். வள்ளுவரை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கொண்டிருப்பது ஆனால் உடன்படாத விஷயங்களை சொல்வது போன்றது. என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு குரலில் வள்ளுவர் சொல்லியிருப்பார், நம்ம என்னென்ன வார்த்தைகளில் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆன்சர் பார்க்கலாம். நம்ம கசப்பான வார்த்தைகளை வெளியே தள்ளும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, பழுத்த பழங்களுக்கு பதிலாக பழுக்காத பழத்தை உண்ணுதல் போன்று இருக்கும். அடுத்து, திருக்குறள் இஸ் கன்சிடர்ட் ஒன் அமாங் த ஃபாலோவிங். ஐம்பெருங்காப்பியம், ஐந்திருங்காப்பியம், பதினெண் மேல்கணக்கு, பதினெண் கீழ்கணக்கு. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். திருக்குறள் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு. அடுத்து, ஆஸ் பர் திருக்குறள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃப்ளவர் ஃபில் வில் ஃபேட் இஃப் ஸ்மெல்ட். திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு பூ இருக்கும், அந்த பூவோட வாசனை பார்த்திங்கன்னா நம்ம நுகர்ந்தால் மங்கிவிடும். அது எந்த பூன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனிச்சம். கிளாஸ் டூ வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். திஸ் சின் இஃப் இன் த மைண்ட் மேன் பட் தாட் கன்சீவ் அக்கார்டிங் டு திஸ் கப்லெட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ சின்? சூசைட், தாட் ஆஃப் ஸ்டீலிங் அதர்ஸ், கில்லிங் அதர்ஸ், ஆல் ஆஃப் தி எபோ. உள்ளத்தால் உள்ளந்தீதே, இந்த குரலின்படி பின்பருவனற்றுள் எது பாவமாக கருதப்படுகிறது? தற்கொலை, பொருட்களை திருடும் எண்ணம், மற்றவர்களை கொள்வது, மேலே உள்ள அனைத்தும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, தாட் ஆஃப் ஸ்டீலிங் அதர்ஸ், பொருட்களை திருடும் எண்ணம். அடுத்து, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து படிக்கும்போதே நான் என்ன சொன்னேன்னா, தமிழில் வந்து நல்லா மீனிங் புரிஞ்சு படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிக்கும்போதே வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சு படிச்சிருப்போம், இப்போ வந்து வேற ஒரு டிரான்ஸ்லேஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து தமிழ் பார்க்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். அதனால் தமிழே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெல்த் வில் டிஸப்பியர் அக்கார்டிங் டு திஸ் ஃபாலோயிங் கப்ளெட், வித் லிமிட்லெஸ் இன்க்ரீஸ் டு ரூயின் ஷிஃப்ட் ஷல் கோ. பின்வரும் குரலின்படி பின்வரும் எந்த செல்வம் மறைந்துவிடும்? களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து, கடின உழைப்பால் பெறப்பட்ட செல்வம், திருடுவதன் மூலம் பெறப்பட்ட செல்வம், நண்பரிடமிருந்து பெறப்பட்ட செல்வம், மேற்கூறிய எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, திருடுவதன் மூலம் பெறப்பட்ட செல்வம் பார்த்திங்கன்னா நல்லா அதனோட அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகிற மாதிரியே இருந்தாலும் அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த திருக்குறள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ ப்ராப்பர்ட்டி அக்கார்டிங் டு திருவள்ளுவர்? வெல்த், எனர்ஜி ஆஃப் மைண்ட், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தேபோ. திருவள்ளுவரின்படி பின்வருவனவற்றுள் எது உண்மையான சொத்து? செல்வம், மனதின் ஆற்றல், ஏ மற்றும் பி, மேற்கூறிய எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பி, மனதின் ஆற்றல். அடுத்து, டு ஹூம் வில் த வெல்த் கோ அக்கார்டிங் டு திஸ் குரல்? The man of energy of soul inflexible, good fortune seeks him out and comes a friend to dwell. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா, இந்த குரலின்படி செல்வம் யாருக்கு செல்லும்? தோல்வியுற்ற மனிதன், தூங்கும் மனிதன், தவறாத ஆற்றல் கொண்ட மனிதன், மேற்கூறிய எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, தவறாத ஆற்றல் கொண்ட மனிதன். அடுத்து, The dignity of men is measured by their minds. அக்கார்டிங் டு ஹிஸ் குரல், ஹவு பர்சன்ஸ் கிரேட்னஸ் இஸ் கம்பேர்டு வித். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனைய தேர்வு. இந்த திருக்குறள் படி எப்படி வந்து ஒரு நபருடைய மகத்துவத்தை ஒப்பிடுகிறார்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தாமரையோடு வந்து அவங்க ஒப்பிட்டிருக்காங்க. த கெயின் தட் கம்ஸ் பை ஃப்ராட், ஆல்தோ இட் சீம்ஸ் டு க்ரோ அக்கார்டிங்லி, வாட் வில் ஹேப்பன் டு ப்ராப்பர்ட்டி அக்வைர்ட் பை த ஃப்ராட்?
மோசடியால் கிடைக்கும் லாபம் அது வளரத் தோன்றினாலும் அதன்படி மோசடியால் வாங்கிய சொத்துக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். இதுக்கான ஆன்சர் வந்து சி. இஃப் ஸ்பீக் யூ வில் ஸ்பீக் வேர்ட்ஸ் தட் அக்கார்டிங்லி ஹவு டு ஸ்பீக், சொல்லுக சொல்லிர் அதன்படி எப்படி பேசுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்பீக் லவ்லி, சத்தமாக பேசுங்கள். ஸ்பீக் ஃப்ரூட்ஃபுல் வேர்ட்ஸ், பலனளிக்கும் வார்த்தைகளை பேசுங்கள். ஸ்பீக் ஹார்ஷ்லி, கடுமையாக பேசுங்கள். நன் ஆஃப் தி எபோ, மேற்கூறிய எதுவும் இல்லை. நம்ம பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம், பலனளிக்கும் வார்த்தைகளை பேசவும். த வைஸ் ஹூ வெயிட் த வேர்த் ஆஃப் எவ்ரி அட்ரன்ஸ் ஸ்பீக் நன் பட் வேர்ட்ஸ் ஆஃப் டீப் சிக்னிஃபிகன்ஸ். அரும்பயனுமாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். மேற்கண்ட குரலின் அதிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. இனியவை கூறல் பயனில சொல்லாமை புதல்வலை புதல்வரை பெறுதல் மேற்கூறிய எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பயனில சொல்லாமை. ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில்.